தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள் நுழைவதற்கு முன்பே பயந்து நடுங்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம். ஹிஸ்புல்லா இராணுவத்தின் பொதுச் செயலாளர் சயீத் ஹசன் நஸ்ருல்லா அவர்களை படுகொலை செய்வதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் திட்டமிடுகின்றதா? இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய அதிகாரிகளுடைய பற்றாக்குறை காரணமாக யூத மதகுருமார்களையும் களமிறக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின படுகொலை ராணுவம். அதிரடியாக நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணையை சோதனை செய்த யமன் ஹவுதி இராணுவத்தினர். அமெரிக்க பாதுகாப்பு உளவுத்துறையிலிருந்து பதவி விலகிய முக்கியமான உயர் அதிகாரி. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ஆண்மையில்லாத கோலை இராணுவம் காசா முழுவதும் முக்கியமான வான்வழி தாக்குதல்களை தொடர்கின்றது. வடக்கு காசாவிலும் மத்திய காசாவிலும் தரைவழி தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டிருந்தாலும் குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய பெண்களையும் குழந்தைகளையும் இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ஆண்மையில்லாத கோலை இராணுவம் வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத இனப்படுகொலை தாக்குதலினால் கடந்த 24 மணி நேரத்திற்குள் மாத்திரம் 53 பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் 80க்கும் அதிக படுகாயம் அடைந்துள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த இனப்படுகொலை தாக்குதலினால் சராசரியாக ஒவ்வொரு நாளும் 50க்கும் குறைவான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு வருகின்றார்கள். அத்தோடு கடந்த 3 வாரமாக காசாவிற்குள்ளே 10க்கும் குறைவான நிவாரணப் பொருட்களும் உணவுப் பொருட்களுமே கொண்டு செல்லப்பட்டுள்ளன. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு காசா முழுவதும் எவ்வாறு பட்டினி உச்சக்கட்டத்தினை அடைந்திருந்ததோ தற்போது அதே நிலைமை மீண்டும் தோன்றி வருவதாகவும் காசாவினுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதிலும் குறிப்பாக வடக்கு காசாவில் பட்டினியின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இருப்பினும் பலஸ்தீனிய மக்கள் அவர்களுடைய நம்பிக்கையினை இழக்கவில்லை. ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கான உணவு அவர்களை வந்தடையும் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எவ்வளவு இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டாலும் கட்டிடங்களை வீடுகளை தரைமட்டமாக்கினாலும் பலஸ்தீனிய மக்கள் அவர்களுடைய நம்பிக்கையினை இழக்கவில்லை. உண்மையிலேயே பலஸ்தீனிய மக்கள் மிகப்பெரிய விலையை செலுத்தி வருகின்றார்கள். தங்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவும் நிலத்தினை மீட்டெடுப்பதற்காகவும் சுதந்திரமான தனிநாடு ஒன்றினை உருவாக்குவதற்காகவும் பலஸ்தீனிய மக்கள் எல்லா விதமான தியாகத்தையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். பலஸ்தீனிய மக்களுடைய பொறுமை மற்றும் தியாகத்தின் விளைவாகத்தான் பலஸ்தீனிய போராளிகளும் யுத்த களத்திலே வெற்றிகரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாகத்தான் பலஸ்தீனிய மக்கள் நம்பிக்கையினை இழக்காமல் பொறுமையாகவும் தியாகத்துடனும் இருக்கின்றார்கள். இடிந்த வீடுகளுக்குள்ளும் இடிந்த கட்டிடங்களுக்குள்ளும் தங்களுடைய வாழ்க்கையை தொடர்கின்றார்கள். அடுத்து பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளுக்கு பின்னால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அமெரிக்கா எல்லா விதமான உதவிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. பலஸ்தீனிய மக்களின் இனப்படுகொலையில் அமெரிக்கா மிகப்பெரிய பங்காளியாக இருக்கின்றது. இதனை உறுதிப்படுத்தும் முகமாகவும் சர்வதேசத்திற்கு எடுத்து காட்டுவதற்காகவும் அமெரிக்க பாதுகாப்பு உளவுத்துறையிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான அதிகாரிகளில் ஒருவரான மேஜர் ஹாரிசன் மான் தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்துள்ளார். மேலும் அவர் தன்னுடைய பதவியினை ராஜினாமா அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த போர் வாகனங்களுடன்
உடன் வந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக எந்திர துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று அல்கசாம் படையினர் ஷபூரா பிரதேசத்திலே ஒரு தரமான பொறி ஒன்றை வைத்துள்ளார்கள். சுரங்கப்பாதை நுழைவாயில் ஒன்றிலேயே இந்த பொறியை வைத்துள்ளார்கள். மேலும் இந்த பொறியில் விசேட சிப்பாய் படைக்குழு ஒன்று வசமாக சிக்கி வெடித்து சிதறியுள்ளது. அதே போன்று குறித்த பிரதேசத்தில் அல்கசாம் படையினர் இரண்டு மெர்காவா போர் தங்கி வாகனங்களையும் அளித்துள்ளார்கள். அடுத்து கடந்த 24 மணித்தியாலத்திற்குள் நெட்சரியும் பிரதேசத்திலே 6 அதிகமான மோட்டார் குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அல்கசாம் படையினரும் அல் குதுஸ் படையினரும் அல் அக்ஸா படையினரும் ஒன்றிணைந்து இந்த மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே தொடர்ச்சியாக ரஜூம் ஏவுகணை தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனவே நேற்று மாலை 6 இன்று மாலை 6 வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 7 மெர்காவா போர் தங்கி வாகனங்களும் ஒரு புல்டோசர் வண்டியும் அளிக்கப்பட்டுள்ளன. 15 அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று 10 அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்துள்ளார்கள். காசாவிலே தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு எவ்வாறு போலியான தகவல்களும் செய்திகளும் வெளியிடப்பட்டிருந்ததோ அதே போன்றே தற்போது லெபனானிலே தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பும் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான முழுநீள போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பும் பல்வேறு பட்ச போலியான தகவல்களும் செய்திகளும் பரப்பப்பட்டு வருகின்றன. ஒரு யுத்தம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு மேற்கொள்ளக்கூடிய உளவியல் ரீதியான போராகவே இந்த ஊடகங்களுடைய போலி பிரச்சாரங்கள் அமைந்துள்ளன. அதிலும் குறிப்பாக அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் ஊடகங்களை பயன்படுத்தி உளவியல் ரீதியான மாற்றங்களையும் தாக்கத்தினையும் ஏற்படுத்துவதற்கு எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுப்பார்கள். ஒரு யுத்தம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு ஊடகத்தினை எவ்வாறெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அந்த வழிகளில் எல்லாம் ஊடகத்தினை பயன்படுத்தி உளவியல் ரீதியான தாக்கத்தினை ஏற்படுத்துவார்கள். இதற்கமைவாகத்தான் தற்போது லெபனான் தொடர்பாகவும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தொடர்பாகவும் பல்வேறு பட்ச போலி பிரச்சாரங்கள் ஊடகங்களின் மூலமாக வெளியிடப்பட்டு வருகின்றன. கடந்த 2 முன்பு லெபனானினுடைய தலைநகரில் இருக்கக்கூடிய பெய்ரூட் விமான நிலையத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஆயிரக்கணக்கான வெடிமருந்துகளையும் ஆயுதங்களையும் களமிறக்கி உள்ளார்கள் என்றும் லெபனான் விமான நிலையத்தினை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஆயுதங்களை இறக்குமதி செய்வதற்காக முழுமையாக பயன்படுத்தி வருகின்றார்கள் என்றும் பிரித்தானியாவினுடைய பிரதான ஊடகம் ஒன்று செய்திகளை வெளியிட்டிருந்தது. இவ்வாறு பிரித்தானியாவின் பிரதான பத்திரிகை ஒன்றே போலியான செய்திகளை வெளியிட்டதும் சமூக ஊடக வலைதளங்களில் இந்த போலியான செய்தி வேகமாக பரப்பப்பட்டது. மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் பெய்ரூட் விமான நிலையத்தினை ராணுவ நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தி இருப்பதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பெய்ரூட் விமான நிலையத்தையும் இலக்கு வைத்து தாக்குதல்களையும் மேற்கொள்ள முடியும் என்றும் பல தூண்டுதல்களை காண்பிக்கக்கூடிய செய்திகளும் வெளியிடப்பட்டிருந்தன. ஆனால் பெய்ரூட் விமான நிலையத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் எந்தவிதமான ஆயுதங்களையும் இறக்குமதி செய்திருக்கவில்லை. பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக பயன்படுத்தக்கூடிய விமான நிலையங்களை ஒரு பொழுதும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் பயன்படுத்தவும் மாற்றார்கள். மேலும் லெபனான் அரசானது இவற்றினை உறுதிப்படுத்துவதற்கான எல்லா விதமான ஆதாரங்களையும் வெளியிட்டிருந்தது. அதே போன்று நேற்றைய தினம் சிரியாவிலிருந்து லெபனானுக்கு கொண்டு வந்த ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ஒட்டுமொத்த ஆயுதங்களையும் ISIS பயங்கரவாதிகள் முழுமையாக கைப்பற்றி விட்டார்கள் என்கின்ற செய்திகளும் வெளியாகி இருந்தன. அதே நேரம் இந்த சம்பவம் தொடர்பாக ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் எந்த விதமான தகவல்களையும் வெளியிட்டிருக்கவில்லை. அவர்களுடைய உத்தியோகபூர்வ பக்கங்களில் இவை தொடர்பாக எதுவுமே குறிப்பிட்டிருக்கவில்லை. மேலும் லெபனான் ஊடகங்களும் இவை பற்றி எந்த விதமான தகவல்களையும் வெளியிட்டிருக்கவில்லை. சிரியாவிலே இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஊடகங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஊடகங்களும் ISIS பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஊடகங்களுமே இவ்வாறான செய்திகளை வெளியிட்டிருந்தன. எனவே ஒரு யுத்தம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு முழுநீள போர் ஒன்று ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு ஊடகங்களின் மூலமாக போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு உளவியல் ரீதியான யுத்தத்தினை மேற்கொள்வார்கள் என்பதனையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு ஊடகங்களின் மூலமாக போலி பிரச்சாரங்களையும் செய்திகளையும் வெளியிட்டு சில சூழ்ச்சிகளை மேற்கொள்வதற்கும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் முயற்சி செய்வார்கள். பெய்ரூட் விமான நிலையத்தினை ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஆயுத இறக்குமதிக்காக பயன்படுத்துகின்றார்கள் என்கின்ற போலியான செய்திகளை வெளியிடுவதற்கு காரணம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குறித்த விமான நிலையத்திற்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகத்தான். எனவே தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் லெபனானுக்கும் இடையில் உச்சக்கட்ட பதற்ற நிலைமை காணப்படுவதனால் இனி வரக்கூடிய நாட்களில் இவ்வாறான பல்வேறுபட்ட போலி பிரச்சாரங்களையும் எங்களுக்கு எதிர்பார்க்க முடியும். அடுத்து காசாவின் யுத்தகலத்திலே நெட்டன்யாகுவுக்கு எதிராக இருந்த பென்னிகான் தற்போது லெபனானுக்கு எதிரான முழுநீள போருக்கும் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான முழுநீள போருக்கும் தன்னுடைய முழுமையான ஆதரவினை வெளிப்படுத்தியுள்ளார். ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான முழுநீள போருக்கு தன்னுடைய முழுமையான ஆதரவினையும் வெளிப்படுத்துவதாகவும் பென்னிகான்ஸ் வெளிப்படையாக அறிவித்துள்ளார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசிலே அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கக்கூடிய பென்னிகான்ஸ் ஏற்கனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தலைமை அதிகாரியாகவும் செயற்பட்டுள்ளார். இதற்கமைவாகத்தான் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எல்லா விதமான உதவிகளையும் மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் அறிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் பயங்கரவாதி கான்ஸ் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான முழுநீள போர் ஒன்றினை ஆரம்பிப்பதற்கான எல்லா விதமான திறன்களும் எங்களிடம் இருக்கின்றன. மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினை வீழ்த்துவதற்கு இந்த போரினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எங்களுக்கு பல மாதங்கள் தேவைப்படாது. குறுகிய நாட்களுக்குள்ளேயே இந்த போரினை நாங்கள் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவோம். அதே நேரம் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான இந்த போரின் போது நாங்கள் மிகப்பெரிய விலைகளையும் செலுத்த வேண்டி ஏற்படும். இருப்பினும் அந்த விலைகளை செலுத்துவதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என்றும் பென்னிகான்ஸ் தெரிவித்துள்ளார். 9 காசாவின் யுத்தகலத்தில் எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ளாத இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான முழுநீள போரை ஒரு சில நாட்களுக்குள் முடிவுக்கு கொண்டு வரும் என்று குறிப்பிட்டிருப்பது ஒரு வேடிக்கையான விடயமாகும். கடந்த 9 காசாவின் யுத்தகலத்தில் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்து கொத்தாக அளித்து வருகின்றார்கள். மேலும்
மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிகவும் பலம் பொருந்திய மெர்காவா போர் தாங்கி வாகனங்களையும் விளையாட்டு பொருட்களை போன்று வேட்டையாடி வருகின்றார்கள். அத்தோடு காசாவின் நிலப்பரப்பானது தெற்கு லெபனானுடன் ஒப்பிடும் போது மிகச்சிறிய நிலப்பரப்பாகும். இருப்பினும் இந்த சிறிய நிலப்பரப்பிலேயே 9 மாதங்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் எந்தவிதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியவில்லை. அத்தோடு ஒப்பீச்சளவில் ஹமாசிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களையும் திறன்களையும் விட ஹிஸ்புல்லா ராணுவத்திடம் பல மடங்கு ஆயுதங்களும் திறன்களும் காணப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் காசா 3 புறத்தாலும் முழுமையாக முற்றுகையிடப்பட்டுள்ளது. ஆனால் தெற்கு லெபனான் பிரதேசம் அவ்வாறல்ல. ஹிஸ்புல்லா ராணுவத்திறன் முற்றுகைகளுக்கு மத்தியில் தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. அத்தோடு ஹிஸ்புல்லா ராணுவத்திடம் அதிநவீன ஆயுதங்களும் தொழில்நுட்ப திறன்களும் காணப்படுகின்றன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவிற்குள்ளே ஊடுருவி தரைவழி தாக்குதலை ஆரம்பித்ததை போன்று அவ்வளவு இலகுவாக தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடுருவி தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பிக்க முடியாது. இப்படியான நிலைமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ஆண்மையில்லாத கோலை ராணுவம் ஒரு சில நாட்களுக்குள்ளேயே ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்று குறிப்பிட்டிருப்பது ஒரு வேடிக்கையான விடயமாகவே இருக்கின்றது. ஒருவேளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய பொதுச் செயலாளர் சயித் ஹசன் அஸ்ரூல் அவர்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கலாம். சயித் ஹசன் அஸ்ரூல் அவர்களை படுகொலை செய்தால் குறித்த போரை ஒரு சில நாட்களுக்குள்ளேயே முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நினைத்திருக்கலாம். அதே போன்று ஆரம்பத்திலேயே ஹிஸ்புல்லா ராணுவத்தின் மிக முக்கியமான தலைமைகளை படுகொலை செய்வதன் மூலமாக இந்த போரை ஒரு சில நாட்களுக்குள் முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நினைத்திருக்கலாம். ஆனால் இன்று நேற்றல்ல, 25 வருடங்களுக்கு மேலாக ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய பொதுச் செயலாளர் சயித் ஹசன் அஸ்ரூல் அவர்களை படுகொலை செய்வதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பல்வேறு பட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. 2006 நடைபெற்ற லெபனான் யுத்தத்தின் போதும் ஹசன் அஸ்ரூல் அவர்களை படுகொலை செய்வதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தது. எப்படியாவது ஹசன் அஸ்ரூல் அவர்களை படுகொலை செய்திட வேண்டும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பல்வேறு பட்ட திட்டங்களையும் முயற்சிகளையும் மேற்கொண்டு வந்தது. இருப்பினும் இன்றுவரை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் ஹசன் அஸ்ரூல் அவர்களை படுகொலை செய்ய முடியவில்லை. காசாவில் இருக்கக்கூடிய மூலோபாய சுரங்கவழி பாதைகளை விட மிகப்பெரிய மூலோபாய சுரங்கவழி பாதைகள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே காணப்படுகின்றன. தெற்கு லெபனான் பிரதேசத்திலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுரங்கவழி பாதைகளின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திதான் ஹமாஸ் தரப்பினரும் காசா முழுவதும் சுரங்கவழி பாதைகளை அமைத்துள்ளார்கள். மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் 100 கணக்கான கிலோமீட்டர்களில் மிகப்பெரிய மூலோபாய சுரங்கவழி பாதைகளும் காணப்படுகின்றன. எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் ஹசன் அஸ்ரூல் அவர்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வது அவ்வளவு விலகுவான விடயம் அல்ல. அத்தோடு ஹமாஸ் ராணுவத்தினரும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஏனைய எதிர்ப்பு குழுக்களும் மற்றும் ஈரானினுடைய IRGC குதுஸ் படையினரும் ஒரு தனிநபர் மீது தங்கி இருக்கவில்லை. இந்த எதிர்ப்பு படைகள் அனைத்தும் தனிநபர் மீதோ தலைமைகள் மீதோ தங்கி இருக்கவில்லை. இதனால் எதிர்ப்பு பிரிவினுடைய தலைமைகளை படுகொலை செய்வதன் மூலமாக யுத்த களத்தில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. அத்தோடு ஹசன் அஸ்ரூல் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டால் ஈரான் உடனடியாக 3ஆம் கட்டத்தினை ஆரம்பித்துவிடும். மேலும் ஈரான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக நேரடியாகவே களமிறங்கும். அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்ப்புகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராகவே திரும்பிவிடும். இப்படியான நிலைமையில் ஹசன் அஸ்ரூல்லாவை படுகொலை செய்வதற்கான முடிவினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எடுப்பதற்கான சாத்திய கூறுகள் மிக குறைவாகவே காணப்படுகின்றன. அதே நேரம் லெபனானுக்கு எதிரான முழுநீள போர் ஒன்றினை ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான முழுநீள போர் ஒன்றினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் பதிலடி தாக்குதலை தாங்கிக் கொள்ள முடியாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அவசரமாக ஒப்பந்தத்திற்கு சம்மதிப்பார்கள் என்றும் லெபனானினுடைய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். ஹிஸ்புல்லா ராணுவத்தின் தாக்குதலினால் ஏற்படுத்தப்படக்கூடிய பேரிழப்புகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் அவசரமாக ஒப்பந்தம் ஒன்றினை மேற்கொள்வதற்கு தயாராகி விடுவார்கள் என்றுமே லெபனானினுடைய ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். இதைத்தான் பென்னி கான்ஸ் குறித்த யுத்தமானது ஓரிரு நாட்களுக்குள்ளேயே முடிவுக்கு வந்துவிடும் என்று குறிப்பிட்டிருந்தாரோ தெரியவில்லை. அத்தோடு இந்த பதற்றத்திற்கு மத்தியில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் அமெரிக்காவின் ஊடாக லெபனானினுடைய பாராளுமன்ற சபாநாயகருக்கு ஒரு செய்தி ஒன்றையும் அனுப்பியுள்ளார்கள். நாங்கள் லெபனானுக்கு எதிராக முழுநீள போரொன்றினை மேற்கொள்வதற்கு விரும்பவில்லை. மேலும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தெற்கு லெபனான் எல்லையிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலே பின்வாங்கி விடுவார்களாக இருந்தால் நாங்கள் இந்த போரை மேற்கொள்ள தேவையில்லை என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகள் அமெரிக்காவின் மூலமாக லெபனானினுடைய பாராளுமன்ற சபாநாயகருக்கு தகவல் ஒன்றை அனுப்பியுள்ளார்கள். இதற்கு லெபனானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் இவ்வாறு பதில் வழங்கியுள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேல் எல்லையிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவமும் 8 கிலோமீட்டர் தொலைவில் பின்வாங்க வேண்டும் என்று பதில் அளித்துள்ளார். அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அரசியல் தலைமைகளும் இராணுவ தலைமைகளும் வெளிப்படையாக ஊடகங்களுக்கு முன்பே வீராப்பான கருத்துக்களை வெளியிட்டாலும் உண்மையிலேயே அவர்களை பயம் சூழ்ந்து கொண்டுள்ளது. ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான முழுநீள போரொன்றினை ஆரம்பிக்காமல் அமெரிக்காவை வைத்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி எப்படியாவது ஹிஸ்புல்லா ராணுவத்துடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினர் மறைமுகமாக முயற்சி செய்து வருகின்றார்கள். ஆனால் ஊடகங்களுக்கு முன்னால் மாத்திரம் வீராப்பான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். இன்றைய தினம் ஹைஃபாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வெஸ்டர் மத பள்ளியினுடைய தலைவர் எலியாஹு ஜீனி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மாறி ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனானுக்குள் நுழைவதற்கு முன்பே இஸ்ரேலிய அரசாங்கமும் இஸ்ரேலிய ராணுவமும் பொது பணியாளர்களும் எப்படி நடுங்குகின்றார்கள் என்பதனை நாங்கள் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது இதுதான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசினுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய உண்மையான நிலைமையாகும். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தாக்குதல்களை முழுமையாக நிறுத்த வேண்டும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மறைமுகமாக கெஞ்சி வருகின்றது. ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் தாக்குதல்களை நிறுத்தினால் இந்த போருக்கு எந்தவிதமான தேவையும் இல்லை என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மறைமுகமாக கெஞ்சி வருகின்றது. அமெரிக்காவின் மூலமாகவும் 3ஆம் தரப்பின் மூலமாகவும் மத்தியஸ்தர்கள் மூலமாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஹிஸ்புல்லா ராணுவத்திடம் கெஞ்சி வருகின்றது. காசாவிற்கு ஆதரவாக வடக்கு பிரதேசத்திலே தாக்குதல்களை மேற்கொள்வதை நீங்கள் முழுமையாக நிறுத்திவிட
கொண்டிருங்கள். நாங்களும் லெபனானுக்கு எதிரான முழுநில போரோஞ்சனை ஆரம்பிக்க மாட்டோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மறைமுகமாக கெஞ்சி புலம்புகின்றது. இப்படியான நிலைமையில் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் துணை பொதுச் செயலாளர் ஷேக் நயிம் காசிம் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முதலில் காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அனைத்து விதமான இனப்படுகொலை தாக்குதல்களையும் நிறுத்த வேண்டும். காசாவிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேற வேண்டும். காசாவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்படாவிட்டால் நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களை ஒருபொழுதும் நிறுத்தப் போவதில்லை. ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலை இலக்கு வைத்து எங்களுடைய தாக்குதல்களை முழுமையாக தொடர்வோம். எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு விரும்பியதை செய்து கொள்ளட்டும், நாங்கள் விரும்பியதை செய்து முடிப்போம் என ஹிஸ்புல்லா ராணுவத்துடைய துணை பொதுச் செயலாளர் ஷேக் நயிம் காசிம் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் அமெரிக்க தரப்பினர் மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஒரு செய்தி ஒன்றினை வழங்கியுள்ளார்கள். லெபனானிலே இருக்கக்கூடிய விமான நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் அல்லது தெற்கு லெபனானுக்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து நுழைந்தால் அதற்கான பதிலடி தாக்குதல்கள் கடுமையானதாகவும் யாரும் எதிர்பார்க்காத தாக்குதலாகவே இருக்கும் என்றும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் அமெரிக்கர்கள் மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு செய்தி ஒன்றினை வழங்கியுள்ளார்கள். அடுத்து இன்றைய தினம் வாஷிங்டன் நிறுவனமானது அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான போர் எவ்வாறு இருக்கும் என்பது பற்றி இஸ்ரேலிய ராணுவத்தினர் நன்றாகவே புரிந்துள்ளார்கள். மேலும் இந்த போர் மிகவும் விலை உயர்ந்த போராக இருக்கும் என்றும் இஸ்ரேலிய ராணுவம் அறிந்து கொண்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த போரானது இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய சேதத்தினை ஏற்படுத்தும் என்பதனையும் இது வரலாற்றிலே மிகவும் பயங்கரமான சேதத்தினை ஏற்படுத்தும் என்பதையும் இஸ்ரேலிய தரப்பினர் அறிந்து கொண்டுள்ளார்கள் என வாஷிங்டன் நிறுவனம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதேபோன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் முன்னாள் பயங்கரவாத தளபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிரான போரானது எங்களுடைய மூன்றாம் கோவிலை சிதைப்பதற்கு சமனானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் பற்றாக்குறையாலும் அதிகாரிகளுடைய பற்றாக்குறையாலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது. இதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய ஹரேடி யூதர்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என நிச்சயமாக ஒரு புதிய முன்மொழி ஒன்றை முன் வைத்திருந்தார். மேலும் இந்த முன்மொழிவு நெசட் சபையிலே அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து ஹரேடி யூதர்கள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கினை தொடர்ந்திருந்தார்கள். இருப்பினும் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உச்ச நீதிமன்றமானது ஹரேடி யூதர்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பளித்துள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் யூதர்களைத்தான் ஹரேடி யூதர்கள் என்று அழைப்பார்கள். இவர்கள் மத வழிபாட்டுடன் சம்பந்தப்பட்ட விடயங்களில் மாத்திரமே தொடர்புகளை கொண்டிருப்பார்கள். ஒருபொழுதும் இவர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் சேவை செய்ய மாட்டார்கள். எனவே தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் சிப்பாய்கள் மற்றும் அதிகாரிகளுடைய பற்றாக்குறை அதிகரித்திருப்பதனால் இந்த ஹரேடி யூதர்களையும் இணைத்துக் கொள்ளப் போகின்றார்கள். அத்தோடு 18 வயது தொடக்கம் 25 வயதிற்குட்பட்ட 67,000 அதிகமான ஹரேடி யூதர்கள் காணப்படுவதாகவும் இவர்கள் அனைவரையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப் போவதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. மேலும் இவர்களை ஒன்றிணைத்து ஹரேடி படைப்பிரிவு ஒன்றையும் உருவாக்கப் போவதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. அதேபோன்று 40 வயதுக்கு மேற்பட்ட ஓய்வு பெற்ற சிப்பாய்களையும் ஒன்றிணைத்து இன்னும் ஒரு படையையும் உருவாக்கி இருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே காசாவின் யுத்தகலத்தில் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் மூன்றில் ஒரு பகுதியினரை முழுமையாக அழித்து விட்டார்கள். இவை தொடர்பாக முன்னைய காணொலிகளில் ஆதாரத்துடன் பல்வேறு பற்ற விடயங்களை குறிப்பிட்டுள்ளேன். எனவே தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் மூன்றில் ஒரு பகுதியினரை பெற்றுக் கொள்வதற்காகவே இவ்வாறு அதிகளவான ஹரேடி யூதர்களையும் ஓய்வு பெற்ற சிப்பாய்களையும் இணைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்து வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தொழில்நுட்ப துறையிலே சேவை செய்யக்கூடிய 8,200 சிப்பாய்களில் 4,000 அதிகமான சிப்பாய்களை யுத்த களத்திலே களமிறக்குவதற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தீர்மானித்துள்ளது. இருப்பினும் பயிற்சி பெற்ற சிப்பாய்களை கொண்டே காசாவின் யுத்த களத்தில் எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியவில்லை. இப்படியான நிலைமையில் பயிற்சி பெறாதவர்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் களமிறக்குவதன் மூலமாக எந்த விதமான வெற்றிகளையும் அடைந்து கொள்ள முடியாது. அது மட்டுமல்லாமல் இவ்வாறு புதிதாக இணைத்துக் கொள்ளப்படக்கூடிய சிப்பாய்களை ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு எதிராக களமிறக்கப் போவதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத ராணுவம் இந்த சிப்பாய்களை ஹிஸ்புல்லா ராணுவத்திடம் பலி கொடுக்கப் போகின்றார்கள். ஒவ்வொரு நாட்டின் இராணுவமும் தங்களுடைய இராணுவத்தினால் தயாரிக்கப்படுகின்ற புதிய ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் வெற்றிடங்களை வைத்தே சோதனை செய்து பார்ப்பார்கள். அதிலும் குறிப்பாக பாலைவன பிரதேசங்களை இலக்கு வைத்தும் கடல் பிரதேசங்களை இலக்கு வைத்துமே புதிய ஆயுதங்களை சோதனை செய்து பார்ப்பார்கள். ஆனால் யமன் ஹவுதி இராணுவத்தினர் அவர்களுடைய புதிய நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணையை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான சரக்கு கப்பல்களை வைத்து சோதனை செய்து பார்த்துள்ளார்கள். இதற்கமைவாக யமன் ஹவுதி இராணுவத்தினர் அரேபிய கடல் பிரதேசத்திலே சென்று கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிறுவனத்திற்கு சொந்தமான எம்எஸ்சி சாரா என்கின்ற சரக்கு கப்பலை இலக்கு வைத்து புதிய நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த கப்பலானது சேதமடைந்து முழுமையாக பின்வாங்கியுள்ளது. அதாவது யமன் ஹவுதி ராணுவத்தினால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணை துல்லியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றது என்பதனை யமன் ஹவுதி ராணுவத்தினர் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அடுத்து ஈராக்கி ராணுவ கூட்டமைப்பினர் ஹைஃபா துறைமுகத்தினை இலக்கு வைத்தும் ஈலாட் துறைமுகத்தினை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களையும் குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.